தன்னகத்தின் தலையறுந்தது இந்தன் இயேசுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடல் திரு இரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இப்பெருவிழாவானது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரியதொரு வரப்பிரசாதமாகும். இன்றைய நாளில் விசேட விதமாக அவருடைய உடலால் உயிர் பெற்று இரத்தத்தால் வலிமை அடைந்த நாங்கள் என்றுமே அதில் விசுவாசம் கொண்டு வாழ எங்களுக்கு வேண்டிய வரத்தை இறைவன் தெளிவாக தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே விசேட விதமாக சபிப்போமாக. திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்கு தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்களுக்காக மௌனமாக மனம் வருந்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே சிந்தையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையின் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புதுமதியாயும் வானுதல் புதுமதியும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மதோக்கு அமைதியாகுக. உம்மை பொழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய தேவா, வானுலக அரசரே,
எல்லாமல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே தருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீயொருவரே தூயவர் நீயொருவரே ஆண்டவர் நீயொருவரே உன்னதர் தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியிருப்பவரே ஆமென் மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாரணத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயன் இடைவிடாமல் தூய்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடும் தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடி வாரத்தில் ஒரு பலிப்பீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே இரத்தத்தில் ஒரு பாதி எடுத்து களங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிப்பீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதில் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை அவரது பார்வையில் மிக
மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவேயும் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அவர் பலியாக படைத்த இரத்தம், வெள்ளாட்டுக் கிடாய்கள், கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்துக்குள் சென்று எக்காலத்துக்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டுக் கிடாய்கள், காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரால் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புளிப்பெட்ட அப்ப திருவிழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளில் இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குளத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போட்டி அதை பிட்டு அவர்களை கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின் அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சை பல ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தின் பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். நற்கரணை பெருவிழா என்று நாங்கள் வழக்கமாக சொல்வது. வருடத்திலே இரண்டாவது முறையாக நற்கரணை விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து தாம் இந்த உலகிலே இருந்து பிரிவதற்கு முன்னர், அதாவது இரவு உணவை உண்கின்ற பொழுது முதல் நாள் அவர் அங்கு நற்கரணை ஏற்படுத்தினார். அன்றைய நாளிலும் நாங்கள் நற்கரணையின் விழாவை கொண்டாடுகின்றோம். அன்றைய நாளிலே நற்கரணை விழாவை கொண்டாடியதற்கு என்ன? அந்த விழாவின் பின்னணியிலே ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. அதாவது இது கிறிஸ்துவின் இரவு, கடைசி இரவு உணவு. இதற்கு பின்னர் அவர் இன்னொரு இரா உணவை உண்ணப்போவதில்லை, அவர் எங்களிடமிருந்து பிரிய போகின்றார், அவர் உயிர் விடப் போகின்றார் என்ற அந்த சோகமான ஒரு உணர்வோடு தான் அந்த இரவு உணவு விழா நடைபெறுகின்றது. எனவேதான் இந்த நற்கரணியை ஆண்டவர் எங்களுக்கு தந்து அதன் பொருட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அது ஒரு மகிழ்ச்சியின் சின்னம் என்பதை காட்ட வேண்டும் மக்களுக்கு என்று திருத்தந்தை நான்காவது ஏர்பன் என்கின்றவர் இந்த விழாவை அறிமுகம் செய்கின்றார். அதாவது மீண்டும் ஒரு முறை நற்கரணைக்கு பெருவிழா எடுப்போம், அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடப்பட வேண்டும், அங்கே பவனிகள் நடத்தப்பட வேண்டும், இது மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு அத்திருத்தந்தை இவ்விழாவை அறிமுகம் செய்கின்றார். அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, அவாரன் சொன்னால் இன்று நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தின் பொருட்டு மகிழ்ச்சி கொள்கின்ற ஒரு நாள். மகிழ்ச்சி அடைய வேண்டிய காரணங்கள் பல இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்தார், எங்களைப் போல மனிதனாக இருந்தார். எனவே தான் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னர்
தன்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள்னு சொல்லி அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாகவும் பானமாகவும் தந்து இது ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்கமைய கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகின்றது, நினைவு கூறப்பட்டு வருகின்றது. எனவே இன்ற மகிழ்ச்சியானது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாகவும், அதே நேரத்தில் எங்களுக்கு இறைவன் தந்த நற்செயலுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு விழாவாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் உடைய பிரசன்னம் இன்றும் அவர் எவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தாரோ அதே போல வாழ்கின்றார் என்பதுதான் எங்களுடைய விசுவாசம். நற்கரணி ஆண்டவர் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது அது ஒரு உயிருள்ள கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் உருவம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் அங்கே கிறிஸ்துவை உயிருள்ள கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால்தான் இந்த முழு உலகமுமே இந்த நற்கரணி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது அமைதியாக இருக்கின்றது. எந்த ஒரு விசுவாசியும் ஆலயத்துக்கு வெளியே பலவிதமாக கதைத்து கொண்டு வந்ததற்கு என்ன, ஆலயத்திலே உள்ளிடுகின்ற பொழுது அங்கே அமைதியை நிலைநாட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் அறியாமலே எங்களுடைய மனதிலே வருகின்றது, கிறிஸ்து இங்கே இருக்கின்றார், உயிருள்ள கிறிஸ்து இங்கே இருக்கின்றார். இதனால்தான் ஒவ்வொரு திருப்பலியிலே பங்கு வருகின்ற பொழுதும் கிறிஸ்துவின் உடலையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் உயிருள்ள கிறிஸ்துவின் உடலின் உயிருள்ள கிறிஸ்துவின் இரத்தமாக நாங்கள் உண்கின்றோம், அதை குடிக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் இந்த நேரத்தில் கேட்கலாம், நற்கரணையிலே நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் உடலை மட்டும்தான் நாங்கள் அருந்துகின்றோம், கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் அருந்துவது இல்லையே என்று. திருப்பலி பீடத்திலே அப்பமும் இருக்கின்றது, இரசத்தை தாங்கிய பாத்திரமும் இருக்கின்றது. கிறிஸ்து அன்று எங்களுக்கு விட்டு சென்ற அந்த மறை பொருள் இன்று அதே விதமாக கொண்டாடப்பட்டதுக்கு என்ன, எங்களுக்கு வழங்கப்படுவது உடல் மட்டுமென்று சொல்லி யாராவது நினைக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் உடலையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உட்கொள்கின்றோம். எவ்வாறுன்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் அந்த நற்கரணையை பெறுகின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இந்த நற்கரணை விருந்திலே கிறிஸ்து உயிருள்ள கிறிஸ்துவாக எங்களில் வருகின்றார் என்று. எனவே உயிருள்ள ஒரு சதையானது இரத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. குருதி இரத்தம் இல்லையென்னு சொன்னால் அது ஒரு இறந்த உடலின் சதையாக இருக்க வேண்டும். இதனால்தான் நாங்கள் நம்புகின்றோம், அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோம். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவை நற்கரணி விருந்திலே உட்கொள்கின்ற பொழுது அவருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் உண்கின்றோம், குடிக்கின்றோம் என்று. அடையாளமாக பலிப்பீடத்திலே பாத்திரத்திலே கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருந்ததற்கென்ன, நற்கரணி விருந்திலும் நாங்கள் அதை உட்கொள்கின்றோம், அதை அருந்துகின்றோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திலே எவ்வாறு கிறிஸ்து எங்களுக்கு இந்த தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் தந்து எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை அடையாளமாக விட்டு சென்றார் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இது அவர் தானாகவே ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு. இது யாருமே திருச்சபை உருவாக்கியதொன்றும் அல்ல, அல்லது காலப்போக்கிலே யாராவது ஒருவர் இவ்வாறு ஒன்றை உருவாக்கினால் நல்லது என்று சொல்லி எந்த ஒரு திருத்தந்தையும் உருவாக்கியது ஒன்று அல்ல. கடவுளுடைய வழிகாட்டலினால் கிறிஸ்து ஏற்பாடு செய்து எங்களுக்கு தந்த ஒரு விருந்து ஆகும். இதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் 3 முறை வாசிக்கின்றோம் ஏற்பாடு செய்கின்ற வசனம். ஏற்பாடு செய்தல் முதலாவதாக காண்கின்றோம், எவ்வாறு அவர்கள் வந்து சீடர்கள் கேட்கிறார்கள், நீர் பாஸ்கா விருந்தை உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி, நீர் பாஸ்கா விருந்தை உண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று. அதற்கு அவர் பதிலாக கூறியதை தொடர்ந்து அவர்கள் நாங்கள் காண்கின்றோம், அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும், அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள்னு சொல்லி இடத்தையும் விருந்தையும் அதாவது உணவையும் அவரே ஏற்பாடு செய்துவிட்டார். அங்கே சீடர்களுக்கு போய் ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை, போய் அதை
அதன் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவைகள் இருந்ததே அன்றி எதை ஏற்பாடு செய்யணும் எங்கே ஏற்பாடு செய்யணும் என்றதை கிறிஸ்துவே திட்டமிட்டு விட்டார். இதை தொடர்ந்து நாங்கள் மூன்றாம் முறையாக வாசிக்கின்றோம். அனைத்தையும் கண்டு பாஸ்கா அவர் சொல்லியவாறு அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் என்று. எனவே மூன்று முறை அவர்கள் ஏற்பாடு செய்தார் என்று சொன்னால் கிறிஸ்து தாம் அனைவருக்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வைத்தான் அன்று அந்த சீடர்கள் செய்து முடிப்பதற்கு உதவி செய்கின்றார்களே அன்றி அங்கே சென்றதன் காரணத்தினால் நடந்த ஒன்றும் அல்ல, அல்லது இவ்வாறொன்று நடந்திருக்கலாம் என்று நினைத்து திருச்சபை உருவாக்கிய ஒன்றும் அல்ல. மாறாக இது கிறிஸ்துவால் திட்டமிடப்பட்டு கிறிஸ்துவால் ஏற்பாடு செய்யப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரியதொரு சொத்தாக நற்கரணை இருக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, அவ்வாறு சொன்னால் இந்த விழா எங்களுக்கு அர்த்தமுள்ள விழாவாக, இந்த நற்கரணை ஒரு உயிருள்ள இறைவனின் உடலாக, உயிருள்ள இறைவன் எங்களோடு பேசுகின்றார் என்ற அந்த உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த கிறிஸ்துவோடு பேச பழக வேண்டும். நற்கரணையிலே வீற்றிருக்கின்ற அந்த கிறிஸ்துவை அடிக்கடி சந்தித்து அதை சில சந்தர்ப்பங்களில் காலத்தின் நிகழ்வுகள் இன்றைய நாட்களிலே ஆலயத்துக்கு சென்று அவரை சந்திக்கின்ற வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் ஆன்மீக ரீதியாக இவர் இங்கே இருக்கின்றார் நற்கரணையிலே என்று நினைத்து அவரை சந்தித்து அவரோடு பேச பழகுவது எங்களுடைய வாழ்க்கையின் அவசியமாகும். அது ஒரு அனுபவம். எவ்வளவுதான் புத்தகத்திலே வாசித்தாலும் நற்கரணை சந்திப்பு என்றால் என்ன, நற்கரணையின் பயன்கள் என்றால் என்ன, நற்கரணை என்பது என்ன என்றெல்லாம் எத்தனையோ விதமான கொள்கைகளை நாங்கள் வாசித்து அறிந்ததற்கு என்ன, அது ஒரு அனுபவமாக மாறும் மட்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். அன்பாந்தவர்களே, இன்றைய நாட்களிலே வீடுகளில் இருந்து செபிக்க கற்றுக்கொண்ட நாங்கள், எத்தனையோ பேர் ஆலயத்தை விட ஆலயத்துக்கு சென்று சென்று செபித்த நாங்கள் இன்று வீடுகளிலே இருந்து செபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு முறை ஒரு ஒவ்வொரு நாளும் அல்லது ஏதாவது எங்களுக்கு வசதியான ஒரு நாளில் ஆண்டவரோடு தனியாக பேசுகின்ற பழக்கத்தை கற்றுக்கொள்வோமாக, அதாவது திருமணத்தியாலம் செய்ய கற்றுக்கொள்வோமாக. சில சந்தர்ப்பங்களிலே ஒரு மணி நேரம் தொடர்ந்து இருப்பது என்பது ஆரம்பத்திலேயே ஒரு கடினமானது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் பழக 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 சில சந்தர்ப்பங்களில் 10 நிமிடங்கள் 20 ஆகலாம், 20 அரை மணித்தியாலமாகலாம், அரை மணித்தியால 40 நிமிடங்களாக இவ்வாறு நீண்ட கால பயிற்சியின் மூலமாக ஒருவர் திருமணத்தியாலத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய பெருநாளின் இன்றைய விழாவின் முக்கியமான ஒரு அழைப்பு ஆகும். அன்பாந்தவர்களே, நாங்கள் கிறிஸ்துவோடு அந்த உயிருள்ள நற்கரணியோடு கதைக்க பேச உரையாட பழகிக்கொள்ளலாம். திருமணத்தியாலம் என்கின்ற ஒரு உன்னதமான பயிற்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதன் மூலமாக மறைந்து போன பேராயர் ஃபுல்டன் ஷீன் அவர்கள் தன்னுடைய குருத்துவ திருநிலைப்படுத்தலுக்கு முன்னர் ஒரு முடிவை எடுக்கின்றார். அதாவது இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் மரணிக்கும் மட்டும் ஒவ்வொரு நாளும் திருமணத்தியாலம் செய்வேன் என்று இந்த ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு எடுத்த அவர் ஒவ்வொரு நாளும் திருமணத்தியாலம் செய்வாராம். காலையிலோ தனக்கு வசதியான நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் பயணங்கள் வரும். பயணங்கள் வருகின்ற பொழுது பயணிக்கின்ற நேரம் ஒரு அரை மணித்தியால பயணம் என்றால் அதிலே ஒரு அரை மணித்தியாலம், பிற ஏதோ ஒரு நேரத்தில் அரை மணித்தியாலமாக செய்து ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மணித்தியாலத்தை அவர் செலவிடுவாராம் கிறிஸ்துவோடு. இவ்வாறாக ஒரு நாள் அவர் காலையிலே திருமணத்தியாலம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் விடிய காலையிலே 4 மணி அவ்வாறு தான் அவர் தன்னுடைய திருமணத்தியாலத்தை செய்வது வழக்கம். ஏனென்று சொன்னால் அது இலகுவான நேரம் ஒரு பேராயருக்கு. எனவே அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆலயத்திலே இருந்து திருமணத்தியாலம் செய்ய துவங்கி கொஞ்ச நேரத்தால் அவர் நித்திரையாக போயிட்டாராம். அப்போ அவருக்கே தெரியாது தான் நித்திரையாக போயிட்டேன்னு சொல்லி எப்படியோ ஒரு திடீரென்று எழும்பி பார்த்தா 50 நிமிஷம் முடிஞ்சுது. திருமணத்தியாலம் என்று வந்து இருந்தது ஞாபகம் இருக்கவருக்கு, பிறகு கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தது ஞாபகம் இருக்குது, எழும்பி பார்க்க 50 நிமிஷம் முடிஞ்சுதா. பிறகு அவருக்கு இப்போ என்ன செய்யறன்னு தெரியாமல் அவர் சொல்வார், அவர் தன்னுடைய மடலில் எழுதுகின்றார், நான் இந்த நேரத்தில் எதை நினைவிற்கொண்டேன் என்று சொன்னால் அன்று கெத்செமனி தோட்டத்திலே கிறிஸ்து தம்முடைய சீடர்களை வெளியே விட்டு உள்ளே சென்று செபித்து வெளியே வருகின்ற பொழுது சீடர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து கேட்டார், என்னோடு ஒரு மணி நேரம் உங்களால் விழித்திருக்க முடியாமல் போய்விட்டதான்னு சொல்லி.
இந்த ஞாபகம் தான் என்று எனக்கு வருகின்றது. கிறிஸ்து என்னை பார்த்து கேட்கின்றவர்களாக இருக்கலாம், என்னோடு ஒரு மணி நேரம் உங்களோடு என்னோடு ஒரு மணி நேரம் உமக்கு விழித்திருக்க முடியாமல் போய்விட்டதா என்று கேட்கின்றார் என்று சொல்லிக் கொள்கின்றார். அதே நேரத்தில் அவர் சொல்கின்றார், இந்த நிகழ்வு அதாவது கெட்சமணி தோட்டத்திலே கிறிஸ்து இருக்கின்ற பொழுது இந்த சீடர்கள் ஒரு மணி நேரம் தன்னோடு விழித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த அந்த ஒரு மணி நேரம்தான் வரலாற்றிலே நடைபெற்ற முதலாவது திருமணத்தியாலம் என்று அவர் சொல்கின்றார். கிறிஸ்தவர்களுடைய வரலாற்றிலே நடைபெற்ற முதலாவது திருமணத்தியாலம் கெட்சமணி தோட்டத்திலே கிறிஸ்து உள்ளே இருக்கின்ற பொழுது அவருடைய சீடர் அதாவது விசேடம் பேதுருவும் அங்கே இருந்தார். அவர்கள் செய்த அந்த ஒரு மணி நேரம் அதுதான் வரலாற்றிலே நடந்த முதலாவது திருமணத்தியாலம் என்று அங்கே அவர் விவரிக்கின்றார். அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, எனவே திருமணத்தியாலம் என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. சில சந்தர்ப்பங்களில் முதலாவது திருமணத்தியாலமாக ஒவ்வொரு நாளும் இருக்கலாம் சிலருக்கு, அவ்வாறு இருந்தால் அது திருமணத்தியாலமாக இருக்காது. எனவே நாங்கள் திருமணத்தியாலத்தை துவங்கிட்டு ஒவ்வொரு நாள் நித்திரையாக போயிட்டு முதலாவது திருமணத்தியாலம் போல் நான் செய்தேன்னு சொல்லவும் கூடாது. மாறாக எங்களுடைய முயற்சி வந்து ஆண்டவர் அந்த நித்திரை கொண்டவரை பார்த்து கேட்பது என்ன, என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியாமல் போய்விட்டதார். எனவே நித்திரை கொண்டாலும் ஆண்டவர் எங்களை கேட்பார், என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியாது போய்விட்டதான். எனவே நாங்கள் விழித்திருந்து ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு செபிப்பமாக அந்த ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பேச ஆரம்பிப்பார். மௌனமாக சில சந்தர்ப்பங்களில் சிலர் பழக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏராளமான சபங்களை வாசிக்கிறது, மாறி 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 முதலாவது கால் மணித்தியாலம், ரெண்டாவது கால் மணித்தியாலம், மூன்றாவது கால் மணித்தியாலம் என்று அந்த ஒரு மணித்தியாலத்துக்கு முதல் வாசிக்க வேண்டிய எல்லாத்தையும் வாசித்து விட்டால் ஒரு மணித்தியாலம் முடிஞ்சு வேண்டி சிலர்கள் நினைப்பாங்க. அவ்வாறு செய்யாமல் நாங்கள் ஒரு அன்றைய நற்செய்தியை மையமாக வைத்து ஒரு கலந்துரையாடலில் ஒரு உரையாடலின் மூலமாக நாங்கள் திருமணத்தியாலத்தை செய்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கின்றார், நான் அவரிடம் என்னத்தை சொல்கின்றேன் என்பதை அறிந்து வாழ்ந்து நற்கரணையின் மகத்துவத்தை வாழ்க்கையிலே கண்டுகொள்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு வரன் தர வேண்டும் என்று தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு செபிப்போமாக. எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயிருந்த இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் நில் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவே நமக்காகவே இறங்கினார், தூயாவியால் கனிமையாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளோ வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமே. இப்பொழுது எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் முன்னிலையிலே பக்தியோடு சமர்ப்பிப்போமாக. Thank you.
முழுவதும் தரணிக்கு தந்த இயேசுவே, எப்பொழுதும் உமது பிரசன்னத்தால் நிறைந்துள்ள தூய திருச்சபைக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருக்காகவும் திருவருள் புரிந்து உமது உறவில் வளர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது நாட்டின் தலைவர்களும் அதிகாரிகளும் கிறிஸ்து இயேசுவின் தலைமைத்துவ பண்புகளை பிரதிபலித்து சேவையாற்றவும் சுயநல மனப்பான்மை கலைந்து நாட்டின் முன்னேற்றம் கருதி பணிபுரியவும் தேவையான அருட்கொடைகளை பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவின் உணவாகவும் பிரசன்னத்தின் சின்னமாகவும் வாழும் அன்பின் இறைவா, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் தூய உள்ளத்துடன் நற்கருணையை உட்கொள்ளவும் அதன் தெய்வீக அன்பில் நிலைக்கவும் நலம் வாழ பகிர்ந்தளிக்கும் நல்ல மனிதனை எங்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உதவிய நன்கொடைகளையும் தங்கள் இல்லங்களில் இருந்து இத்திருப்பலியில் இணைந்துள்ள அனைவரையும் மேலும் வேபம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் தங்கள் ஒத்துழைப்பை வழங்கும் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக சபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களின் பலி எல்லாம் வல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும்
நமதே நன்மைக்காகவும் புனித திரு அவை அன்னத்தின் நலனுக்காகவும் மதே கையில் இருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்லிறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையில் மீட்பு அளிக்கும் நினைவு காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சி நேற்புடைய கொடையாகவும் மாசட்ட செம்மறியாகவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றே. இதனால் ஒரே உலகில் வாழும் மனிதனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமதை அருளின் இனிமை நிறைவாக சுவைத்த நாங்கள் இன்னக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானூர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாட்டி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூட்டு. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை புழந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றும் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினை ஊந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் மல்கன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுணர் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிருங் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல்ந்தே தவறமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமையும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே, எங்கள் மேல் இரக்கமையும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்பரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, உலகின் பாவங்களை போக்குபவர், சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். நட்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளோம். திருவுடலையும் திரு இரத்தத்தை நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இப்பொழுது எங்களுடைய தேவைகளையும் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் விசேடமாக துன்பப்படுகின்ற மக்களையும் நினைவிற்கொன்று கன்னிமரியாலயம் நோக்கி ஸ்தபிப்போமாக. அருள்ந்த மரியாயே வாழ்க. காத்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயதிங்கனி ஆகிய ஜேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எங்களுக்காக மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயதிங்கனி ஆகிய ஜேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்ந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயதிங்கனி ஆகிய ஜேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதயத்தில்